பிராச்சாரிய அவர்களே, அன்பு சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, என்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, இந்த முத்தாலம்மன் கோயிலும் பூண்டியம்மன் கோயிலும் எங்களுடைய குலதெய்வம். நான் என்னுடைய திருமணத்திற்கு முன்பாக முதல் முறை அந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்து விட்டு சென்றிருந்தேன். அப்பொழுதுதான் முதல் முதலாக அந்த முத்தாலம்மன் கோயிலுக்கு நான் வந்தது. அதற்கு பிறகு குறைந்தது ஒரு வருடத்தில் இரண்டு அல்லது மூன்று முறை நான் வந்து குடும்பத்தோடு வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது, தரிசனம் செய்வது என்று இருந்து வந்த நேரத்தில் கோயில் சிறியதாக இருந்தது. குறிப்பாக புதுச்சேரியில நிறைய பக்தர்கள் இந்த குலதெய்வ இந்த முத்தாலம்மன் கோயில்ல இந்த குலதெய்வம் வந்து எங்களுக்கு குலதெய்வமாக புதுச்சேரியில நிறைய குடும்பங்கள் இந்த கோயிலுக்கு வருவது உண்டு. அதே போல சென்னையில் இருந்தும் நிறைய பேர் வந்து பொங்கல் அம்மனை தரிசித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். முதல்ல இந்த பூண்டியம்மன் கோயிலுக்கு வந்துட்டு தான் முத்தாலம்மன் கோயிலுக்கு போக வேண்டும் என்ற ஐதீகத்தை என்னிடம் கூறினார்கள். அப்போது நானும் என்னுடைய மகனாரும் எங்களுடைய குடும்பத்தினரும் என் மனைவி அந்த சமயத்தில் இருந்தார்கள். நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து இங்க பூஜை செய்திருக்கிறோம். அதனால வந்து அம்மனுடைய அருள் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையின் காரணமாக நான் இந்த நிலையில் இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அம்மனுடைய அருள் தான். அது இல்லாம ஒரு அணுவும் அசையாது. குறிப்பா நான் இந்துவாக இருந்தாலும் கூட எல்லா மதத்தையும் மதிக்கிறேன், எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த மதம் உண்டு, கோட்பாடுகள் உண்டு, அந்த எண்ணங்கள் உண்டு, சம்பிரதாயங்கள் உண்டு, அதை கடைபிடிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு உண்டு, அதை காப்பாற்ற வேண்டிய கடமை ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு உண்டு. அதை புதுச்சேரி மாநிலத்தில் நாம் செய்து வருகிறோம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்றுநோய் வந்த காலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் துன்பப்படும் பொழுது அந்த மருத்துவமனைக்கு செல்வது, மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு அவர் வீடுகளுக்கு செல்வது, அவளுக்கு அரிசி காய்கறிகள் போன்ற பொருட்களை கொடுப்பது, பால் போன்றவர்களை கொடுப்பது, இந்த பணியெல்லாம் எங்களுடைய அரசின் சார்பில் நாங்கள் செய்தோம். தண்டி ஓம நவ சண்டி ஓம் பண்ணியிருந்தாங்க. அந்த சண்டி ஓமத்தை போய் நான் ஆரம்பிச்சு வச்சேன். அதே போல திருக்காஞ்சி அந்த ஈஸ்வரன் கோயிலையும் ஒரு சண்டி ஓமம் வச்சாங்க, அதுக்கு நான் போயிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த தரிசனத்துக்கு பிறகு அந்த சண்டி ஓபத்துக்கு பிறகு கொரோனா குறைய ஆரம்பிச்சு, புதுச்சேரி மாநிலத்துல குறைய ஆரம்பிச்சு. இதை நான் சொல்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, மத நம்பிக்கை எப்பொழுதும் மீட்போக, இறைவன் நம்மோடு இருக்கிறார். அந்த இறைவனை நாம் வேண்டுவதன் மூலமாக நாம் நினைக்கும் காரியங்கள் எல்லாம் நடக்கும். ஆனா பேராசப்படக்கூடாது. அது நிறைய பேர் பேராசப்பட்டுதான் வீணா போயிடுறாங்க. அளவோடு நாம் எண்ண வேண்டும். நமக்கு நம் பிள்ளைகளுக்கு மட்டும் நாம் இருக்கக்கூடாது, சமுதாயத்துக்கு நாம் இருக்க வேண்டும், இந்த ஊர் மக்களுக்கு நாம் இருக்க வேண்டும், இந்த மாநில மக்களுக்கு நாம் இருக்க வேண்டும், இந்த நாட்டு மக்களுக்கு நாம் இருக்க வேண்டும், இந்த உலக மக்களுக்கு நாம் இருக்க வேண்டும். அதுதான் வந்து சமதர்ம சமுதாயத்துடைய அடிப்படை தத்துவம். அதை நாம் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். எனக்கு ஒரு மிகப்பெரிய மன நிம்மதி. இந்த கோயில் மட்டும் இல்ல, இதுவரைக்கும் 89 கோயில்களுக்கு புதுச்சேரி மாநிலத்தில் கும்பாபிஷேகம் செஞ்சிருக்கிறோம். அது சிறிய கோயில்களாக இருந்தாலும் சரி, பெரிய கோயில்களாக இருந்தாலும் சரி, புதுச்சேரி மாநிலத்துக்கு ஒரு தனி பண்பு உண்டு. எங்க புதுச்சேரி மாநிலத்தில் வர்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, வைப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. 100 சித்தர்கள், ஜீவ சமாதியான சித்தர்கள் வாழ்ந்த பூமி புதுச்சேரி மாநிலம். அது மட்டும் இல்ல, எங்க புதுச்சேரி மாநிலத்துடைய தனி பண்பு, எல்லோரையும் மதிக்கின்ற பண்பு. நாளை தினம் மட்டும் 7 கும்பாபிஷேகம் இருக்கு. நான் 4 கும்பாபிஷேகத்தில் நான் கலந்துக்கிறேன். புண்ணியம்மன் கும்பாபிஷேகம் இல்லாம என் சொந்த ஊர்ல நான் பிறந்த மண்ணில் அங்காளம்மன் கோயில் கும்பாபிஷேகம், அதே போல ஏம்பலத்துல ஒரு கும்பாபிஷேகம், அம்மனுக்கு கும்பாபிஷேகம், அதே போல கரசூர்ல அம்மனுக்கு கும்பாபிஷேகம், காரைக்கால கும்பாபிஷேகம் இருக்கு. நேற்று அந்த கோயில்களுக்கு மட்டும் சுமார் 85 லட்சம் ரூபாய்
ஒவ்வொரு கோயில்களுக்கு நிதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் மறையில் அந்த துறையுடைய அமைச்சர் நிதி கொடுத்திருக்கிறார். கோயில் நிலத்தை யாருக்கும் தனியாருக்கு விற்க கூடாது என்று ஒரு சட்டத்தை எங்களுடைய மாநிலத்திலே கொண்டு வந்து அது நிறைவேற்றி பராமரித்து வரும். அது மட்டும் இல்ல, நம்ம சிவாச்சாரியாரெல்லாம் எனக்கு என்ன வந்து துணிச்சு தமிழகத்துல கோயில் எல்லாம் பூஜை இருந்தது. கோயில்களை திறந்தாதான் கொரோனா குறையுது என்னுடைய என் மனம் சொன்னதன் காரணமாக இந்த கொரோனா தொற்று இருந்த நாலாவது மாசம் முடிக்க ஐந்தாவது மாசத்துல மத்திய அரசு தேவாலயங்களை திறக்கிற மாதிரி மசூதி எல்லாம் திறக்கிற மாதிரி கோயில்களை திறக்கலாம் குறைந்த நபர்கள்லாம் போகலாம் சொன்னவுடனே அந்த விதிமுறைகளை கடைபிடிச்சு முகக்கவசம் அணியிறது, அதே போல சமூக இடங்களை கடைபிடிக்கிறது, கை கழுவுறதுக்கு தேவையான இந்த சானிடைசர் கொடுக்கறது, அவர்களுடைய அவங்களுடைய தட்பவெப்ப நிலையை பார்க்கறதுக்கு அதை பார்த்து அந்த பக்தர்களை அனுப்பி புதுச்சேரி மாநிலத்தில் அனுப்புனதனுடைய பலன் இன்னைக்கு புதுச்சேரி மாநிலம் கொரோனா தொற்று இல்லாத ஒரு மாநிலமாக நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். 98% 98% பேர் குணமடைந்து சேர்ந்திருக்கிறார்கள். நான் வந்து நம்முடைய பெரியவர்களுக்கு காஞ்சி பெரியவர்களுக்கு நான் மரியாதையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும்தான் ஒருவருக்கு கொரோனா தொற்று நோய் வந்தால் அவருக்கு அந்த உமிழ்நீர் பரிசோதனை செய்து மருத்துவமனையில் சேர்த்து அவளுக்கு தரமான உணவு கொடுத்து தேவையான மருந்துகளை கொடுத்து அரசின் சார்பில் எந்தவித கட்டணமும் வாங்காமல் முழுமையாக அவர்களை வீட்டுக்கு குணமடைந்து அனுப்பியிருக்கிறார். மாநில அரசு மட்டும் 400 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. அதனால இந்த அம்மன் கோயிலுக்கு இந்த கும்பாபிஷேகம் பண்ணதுல பண்ற நேரத்தில் இந்த நேரத்தில் நம்முடைய பெரியவர் வந்து நமக்கு ஆட்சி கொடுத்தது நமக்கு எல்லாம் மிகப்பெரிய ஆட்சியை நம்ம எல்லாம் புரிய செஞ்சிருக்கிறோம். அதுல இருந்து பெரிய